செல் கால் வருது ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு செலட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ நாட் நைன் அப்படின்னு கால் ஜென்ரேட் ஆயிருக்கு இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அனலைஸ் பண்ணி கால்ஸ் கொடுத்துரும் அதாவது எங்கே என்ட்ரி எடுக்கலாம் டார்கெட் எவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலான்னு பொதுவாக மார்க்கெட்டை பார்க்கையில் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் மார்க்கெட் ஏறுது மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும் தான் இதில் எங்கே என்ட்ரி எடுக்கலாம் எவ்வளோ தூரம் டார்கெட் வச்சுக்கலாம் அதுவும் ஸ்டாப் லாஸ் எங்கே மெயின்டைன் பண்ணலான்றதுல தான் நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் இந்த சார்ட் ஒரு ரோபோட்டிக்காக தான் செயல்படுது ஏன்னா நாங்கள் எங்களை ஸ்ட்ராட்டஜியை ஒரு ஃபார்முலேட்டடாக கன்வெர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டோம் அது என்ன பண்ணும் அப்படின்னா எப்போலாம் பிரேக் அவுட் நடக்குதோ அப்போல்லாம் இங்கே என்ட்ரி எடுங்க இங்கே டார்கெட் வச்சுக்கோங்க ஸ்டாப்லாஸ் இங்கே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கால்ஸ் கொடுத்துரும் அந்த கால்ஸை அந்த ஐடியாவை நீங்கள் உங்களோட ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது லைவாகவே நடக்கும் ஏன்னால் நமக்கு ஒரு ப்ரீ கால் அந்த மாதிரிலாம் கிடையாது லைவ் அனாலிசிஸ் லைவாக அவுட் நடக்கும் கேண்டில் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா இமீடியேட்டாக கால்ஸாக வரும் பார்க்குறக்கும் இந்த மாதிரி சிக்னல் மாதிரியான கால்ஸாக கொடுத்து

200 அந்த ரேஞ்ச் வந்து break out ஆச்சு break அவுட் ஆன உடனே ஃபர்ஸ்ட் at achieve பண்ணது அடுத்து கண்டினியூஸாக ஒரு bearish momentum, அதில் மார்க்கெட் வந்து ஃபார்ட்டி எயிட் சொல்லி கீழே break out பண்ணி இறங்கிட்டே இருக்கு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் சைடு இறங்கியிருக்கு கால் கிடைச்சதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு வாலட்டையில் இருந்தாலும் டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் சஜஷன் ஐடியா சொல்லக்கூடிய ஒரு சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹே ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ